கோட்டோவியங்களில் தனித்த ஆளுமை கொண்டவர் சந்துரு ஒரு கவிஞர் இல்லாத திசைகள் என்ற தலைப்பில் வல்லினத்தில் தனது அனுபவங்களை குறித்து எழுதி வருகிறார் வரைகலை படைப்பில் தனக்கென தனித்த முத்திரையை கொண்டிருப்பவர் வல்லினத்தின் முதல் கலை இலக்கிய விழாவில் இவரது ஓவிய கண்காட்சி இடம்பெற்றது தொடர்ந்து உரையாற்ற ஓவியர் சந்துரு அவர்களை அழைக்கின்றோம் இந்த ஓவிய கண்காட்சி பயிற்சி அடுத்ததுலேருந்து எனக்கு ஒருத்தன் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கான் பா சிவம் ஏ முத முத என்னோட 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 ஓவியங்களை வந்து கண்காட்சிக்கு வைக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனையை எனக்கு ஊட்டினது அவன் தான் அவன் அதுக்கான முயற்சி நான் எடுத்தான் நான் அப்போது எந்த சூழலுக்கு அது நடக்கலை அப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார் நானும் அப்படி எனக்கு இந்த ஓவியம் கண்காட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவன் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கான் என்னன்னு தெரியல ஆனால் அதை சாத்தியமாக்கினது நவீன்தான் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தேன் என்னை வெரைட்டி பிடிச்சி நீ ஒரு ஓவியம் இப்படியே வெட்டியாக இருக்காத பத்திரிக்கைக்குள்ளேயே இருக்காத அப்படின்னு சொல்லி என்னோட ஓவியங்களுக்கு அவர் கான்செப்ட்லாம் சொல்லி நம்ம பதிவுகள் அப்படின்ற ஒரு இதில் அது ஒரு செய்யலாம் அப்படின்லாம் சொல்லி என்னை கண்காட்சி வரைக்கும் எழுத்துகிட்டு வந்ததே நவீன் தான் இப்போ இந்த கண்காட்சி கூட அதுக்கு நவீனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த கண்காட்சி கூட நான் வந்து வரைஞ்சி கொடுத்ததோடு சரி அவங்களோட எல்லாத்துக்கும் புத்தக வேலை இருக்குது அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் பார்த்ததெல்லாம் அவங்க தான் நான் முதல் மண்டபத்தை வந்து பார்த்துட்டு போனேன் அதோட நிகழ்ச்சிக்கு வரேன் வரைஞ்சி இடத்துல வரைஞ்சி கொடுத்தது மட்டும்தான் நான் மற்றதெல்லாம் தம்பி தான் பார்த்தாரு அப்புறம் நான் விவரம் பத்திரிக்கை துறைக்கு வந்ததுலேருந்து என்னோடய ஓவியங்களோட மாற்றம் அடைஞ்சது வந்து அந்த துறைக்கு வந்த பிறகு தான் அப்போ நவீன ஓவியங்கள் தான் அப்படிதான் அப்படி தான் அப்படியே இருந்து அப்போ அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஒருத்தரை வந்து கிட்டத்தட்ட குலதெய்வம் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா அவர் ஓவியர் மாறுது அவர் என்னோடய கண்காட்சிக்கு அழைச்சிக்கு வந்ததுக்கு நவீனுக்கு நான் இன்னொரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று நேற்று அவரோட பேசிகிட்ருக்கேன் வாய்ப்பு கிடச்சிது அவர் நான் அவர் பார்த்து ஓவியங்கள் எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கோ எவ்வளோ ரிச்சாக இருக்கும் அதே மாதிரி அவரும் இருந்தார் ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துச்சு அவர்கிட்ட பேசி இருந்தது அது என்ன நேற்று வந்து நான் ஒரு ஓவியன்னா நேற்று பூர்த்தி அடைஞ்சதாக நான் ஃபீல் பண்ணுறேன் நன்றி சார் வந்ததுக்கு நன்றி இப்போ இங்கே இங்கே வச்சுருக்கிற ஓவியத்தை பற்றி நான் சொல்லணுன்னா தோட்டமும் வாழும்ன்ற தலைப்பில் தான் ஓவியம் பதிவுகள் அப்படின்ற வரும்போது நம்ம தோட்ட வாழ்வோம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு பேச்சு வரும்போது நான் வந்து தோட்டத்தில் வாழ்ந்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது நான் வந்து நான் வளர்ந்தது வந்து பால் மர காட்டில் தான் என்னோடய இளமை காலங்கள் கழிந்தன அப்போ நான் தோட்டத்துக்கு வந்தது வந்து என்னோடய பதினாலாவது வயசுல தான் நான் தோட்டத்துக்கு வந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா பிறந்த வந்தான் தோட்டத்தில் அப்போ எங்கள் அம்மா கூட திரும்பி நான் தோட்டத்துக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு வரும்போது அப்புறம் தான் தோட்டம் மன்கருமமானிச்சு ஆனால் பால் மரம் வந்து விவரம் நாள்லேருந்து எனக்கு பல என்னுடைய இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு என்னோட மனசுக்கு நிம்மதி இருந்ததுனால நான் வந்து இந்த பால் மரங்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டை நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வரைஞ்சிருக்கிற எல்லா ஓவியமே நான் பார்த்து நான் அனுபவித்த ஓவியங்கள் அனுபவ பார்த்த விஷயங்களை தான் வரைஞ்சிருக்கேன் அதை தாண்டி நன்றி சொல்கிறது தான் வேறு எதுவும் இல்லை எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன் நான் என்னோடய ஓவியங்களை பேசுகிறதோடு உங்ககிட்ட பேசுகிறதுங்க அப்படியே முப்பது ஓவியம் என் கீழே காத்துக்கிட்டு இருக்குது அவங்களோட நீங்கள் பேசுங்க ரொம்ப நன்றி